ஆமா இப்போ எம்எஸ் ஆபீஸ் வேர்டில் எப்படி பேஸ்ட் மல்டிபிள் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகும், இல்லாட்டி கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்போர்டில் பேஸ்ட் கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த வேர்டு பேஸ்ட் ஆகும். இப்போ நான் எனக்கு ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். திரும்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே தேவைப்படுதோ அங்கே கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணேன், எனக்கு அந்த பேராகிராஃபும் பேஸ்ட் ஆகுது. ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண அந்த ரேம்ன்றதை இப்போ எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண நான் விருப்பப்படுறேன். ஆனால் இப்போ நான் கண்ட்ரோல் வி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கடைசியாக காப்பி பண்ண அந்த பேராகிராஃப் தான் எனக்கு பேஸ்ட் ஆகுதுக்காண்டி ரேம்ன்ற வேர்டு எனக்கு பேஸ்ட் ஆகவே இல்லை. இப்போ நான் திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்புறம் ரேமை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரேம்ன்ற வேர்டை போயிட்டு செலக்ட் பண்ணி அகைன் காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் எனக்கு எங்கே வேணுமோ கொண்டு வந்து வச்சு பேஸ்ட் பண்ணால் அந்த வேர்டு எனக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இது நார்மல் காப்பி பேஸ்ட்டு. நம்ம கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய பேஸ்ட் மல்டிபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மல்டிபிள் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் டேப்பில் கிளிப்போர்டுனு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப்போர்டுடைய பேனல் ஓப்பன் ஆகும். எந்த வேர்ட்ஸு எந்த பேராகிராஃப்ஸ் எந்த லைன்ஸ்லாம் நீங்கள் வந்து மல்டிபிள் பேஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தோணுதோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஹெட்டிங் வந்து நான் பின்னாடி எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அந்த ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய காப்பின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கும். திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நான் அதை எடுத்து பயன்படுத்த போகிறேன், அதனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் திரும்பவும் நான் காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த ஐட்டம்ஸும் இந்த இடத்துல காப்பி ஆகிட்டு இருக்கும். இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லைனை மட்டும் நான் திரும்பவும் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதையும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணி இந்த லைனையும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படின்றதால நான் மொத்தமாக இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்ற பட்டனை கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் எதெல்லாம் காப்பி பண்ணியிருக்கோம் அது எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு நியூ பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜில் செகண்ட் பேஜ் ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது காலியாக எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு பேஜ் இது. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவைன்றதெல்லாம் நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்குவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பண்ணது என்னமோ இந்த பேராகிராஃப் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஸ்ரீமுருகன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இந்த டைட்டில் தான் ஃபஸ்ட்டில் எனக்கு பேஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வேர்டு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது எனக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இந்த ஐட்டம் மேலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஐட்டம்ஸ் வந்துடும். இந்த பேராகிராஃப் வந்து ஸ்டோர் பண்ணணாக்கா அந்த பேராகிராஃபையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு பேஸ்ட் பண்ணால் போதுன்னா இந்த லைனையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் எனக்கு இந்த பேராகிராஃப் தேவை அப்படின்னாக்கா அந்த பேராகிராஃப் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை முறை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டெக்ஸ்ட்டே இல்லை உங்களுடைய பேராகிராஃபை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் பேஸ்ட்டு ஒரு முறை காப்பி பண்ணால் போதும், நீங்கள் எத்தனை முறை வேணாலும் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும்.